ஆவுடை என்பது வா அந்த பானம் இருக்குது பாருங்க அது சி இப்போ சியும் தான் சிவலிங்கமாக நிற்கிது எனவே சிவலிங்க வழிபாடு செய்தாலே சக்தியையும் வழிபாடு செய்ததாகத்தான் பொருள் நீங்கள் தனியாக போய் இருங்க அம்மாள் அம்மை சன்னதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்புறம் ஏன் தனியாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மால் அந்த ரெண்டும் ஒன்று என்பதை விளங்கி கொள்ள முடியாதவங்களுக்காக வச்சுருக்கிறாங்க வேற நீங்கள் நால்வர் அவங்க கோயிலுக்கு போன காலத்தில் நீங்கள் காஞ்சிபுரத்தை தவிர நம்முடைய பெரிய புராணத்தில் நீங்கள் எங்காவது வேறு எங்காவது இருக்கான்னு நீங்கள் வகுப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நான் திருநாவுக்கரசர் வரலாற்றிலும் ஞானசம்பந்தர் வரலாற்றிலும் சுந்தரர் வரலாற்றிலும் எங்கேயாவது சக்தியை போய் வணங்கியதாக ஒரு இடம் இருக்கான்னு பாருங்கள் எந்த இடத்துலையும் அவங்க கோயிலுக்கு போனாங்க இறைவன் முன்பு நின்னாங்க பாடுனாங்க இறைவன் முன் நின்னாங்க பாடுனாங்க இந்த குறிப்பு தான் இருக்கதே ஒழிய காஞ்சிபுரத்தில் மட்டும்தானுங்க காமக்கோட்டத்துக்கு சென்று அன்னையை வணங்கினார்கள் என்கிற குறிப்பு அங்கே மட்டும்தான் இருக்குது ஏன் மற்ற இடத்துல இல்லை அவள் அறம் வளர் நாயகியாக அறக்கோட்டத்தை அமைத்து முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்ப்பதற்காக தனி இடத்தில் தங்கி தவம் புரிந்த காரணத்தினால் அங்கே மட்டும்தான் சக்தியை தனித்து சொல்லப்பட்ட இடம் மற்ற எந்த இடத்துலையும் நம் பெருமக்கள் சக்தியை தனியாக வணங்கியதாக குறிப்பு பெரிய புராணத்தில் இல்லை நீங்கள் இருந்தால் காட்டலாம் ஐயா அந்த இடத்துல இருக்கிறது என்று நீங்கள் காட்டலாம் எங்கேயுமே இல்லை ஆனால் அவங்க பாடின பாட்டு பூரா பாருங்கள் சக்தியை விடாமல் தான் பாடியிருக்கிறாங்க போய் வணங்கினார் அண்ணாமலையை போய் வணங்குகிறார் மலையே சிவமாக காண்கிறார் பாடும்போது என்ன பாடுறாரு உண்ணாமுலை உமையாலுடும் உடனாகிய ஒருவன் அங்கே அம்மை இருக்கிறாங்கன்னு மன்னர் அந்த அம்மைக்கு உண்ணாமுலையின் பேர முத ஞான ஞானசம்பந்தர் தான் அப்புறந்தான் அது அபிஜ குஜாம்பாலாக மாறிப்போச்சு இன்னைக்கு அவர் பாடும்போது உண்ணாமுலை தான் அது நீங்கள் என்ன பண்ணாங்க அந்த அது அப்படியே அந்த சொல்லை அப்படியே தமிழ் படுத்தினாங்க தமிழ் படுத்திய சொல்லாக இருந்த பெயரை ஒரு காலத்தில் வடமொழிக்கு மாற்றினாங்க எனவே இப்போ நீங்கள் அண்ணாமலையார் என்ற அந்த இறைவன் நால்வருடைய காலத்தில் அண்ணாமலையார் மட்டுந்தான் அங்கே என்கிற தனி சன்னதி இல்லை அப்போ எப்படி வந்துச்சு தேவாரத்தில் உண்ணாமுலைன்னு பேர் இருந்துச்சு எனவே சக்தியை வச்சாங்க உண்ணாமொழின்னு பேர் வச்சாங்க இப்போ நீங்கள் அவங்க காலத்தில் சம்பந்தர் போடும்போது போய் பாடும்போது உண்ணாமூலையை இருந்தாங்களே என்ன சிவலிங்கத்தில் தான் இருந்தாங்க இதுதான் உண்மை ஆனால் இது என்னாச்சு காலப்போக்கில் சக்தியை தனித்து காட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஏன்னா மக்களுக்கு விளங்கி கொள்வதற்கு கருணை கருணைன்னு சொல்கிறீங்களே ஐயா சக்தி சக்தின்னு ஐயா அது எங்கேயா ஆனால் சிவலிங்கத்தில் இருக்குது பாருன்னா அறிவு பிடிக்க முடியல நம்ம அறிவு என்ன பண்ணல சிவலிங்கத்தை காணும் போது சிவம் சக்தி இருக்கிறது என்பதை ஏற்க முடியாதவர்களுக்கு சரிப்பா அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு சக்தியை வச்சிரு அந்த சக்தி பேரை வச்சு அந்த தேவாரத்தில் இருக்கிற பெயரே அந்த சக்திக்கு பேராக இருக்கும் நீங்கள் பல தலங்களில் அப்படித்தாங்க பெயர் இருக்கும் நீங்கள் தனி நீங்கள் தேவார தான் அந்த பெயரே வச்சுருக்கிறாங்க அது நீங்கள் பல தலங்களில் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த தமிழ் சொற்களை எல்லாம் வடமொழிக்கு மாற்றி நீங்கள் வடமொழி பெயரையே நிலை பெறச் செய்து விட்டு நீங்கள் தமிழ் படுத்தினீங்கன்னா ஏயா புதுசாக என்னமோ சொல்கிறேன் நீங்கள் போய் உண்ணாமுலைன்னு சொன்னீங்கன்னா புதுசாக சொல்கிறீங்கன்னு ஆகிடும் நீங்கள் அபிதகுஜாம்பான்னு சொன்னிங்கன்னா தான் பழமைன்னு பேராயிப்போச்சு இப்போ நம்ம நிலம அப்படி இருக்குது என்ன செய்வது எனவே அது காலச்சூழல் எனவே இறைவனுடைய சத் சன்னதியில் சக்தியும் சிவமும் சமமாக நீங்கள் தத்துவத்தை அதுக்கு தான் நம்ம படித்தோம் நாதம் விந்து ரெண்டுமே கண்ணுக்கு புலப்படாது நாதமாக இருக்கும்போது அருவம் விந்துவாக இருக்கும்போது அருவம் நாதம் வந்து சமமாக கலக்கும்போது தான் சதாசிவ மூர்த்தின்னு சொல்கிறோம் சாதாக்கிய தத்துவம் என்று பெயர் அந்த சதாசிவம் என்றாலே சிவத்தினுடைய கருணையும் அந்த சிவத்தினுடைய ஆற்றலும் சக்தி என்று சொல்லக்கூடிய ரெண்டும் சமமாக கலந்திருப்பது இச்சாசக்தி விடுத்து அறிவாற்றலும் செயலாற்றலும் சமமாக இருப்பதுக்கு பேர் தான் சிவலிங்கன்னே பேர் நீங்கள் இதுதான் சிவலிங்கத்துக்கான பொருள் ஆனால் நிறைய பேர் இந்த பொருளை விளங்கி கொள்ளாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம படித்தாலும் கூட அறிவுக்குள்ளே கொண்டு போகாமல் அதெல்லாம் விட்டுட வேண்டிதான் நீங்கள் நீங்கள் சிவலிங்கத்துக்கான பொருள் இதுதான் என்று வெவ்வேறு வகையாக சொல்லி இருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மை பொருள் அல்ல சேக்கிடார் பெருமான் சாக்கிய நாயனார் புராணத்தை சிவலிங்கத்துக்கு என்ன குறிப்புன்னு கொடுத்துருக்கிறார் காணாத அறிவினுக்கும் காண்கின்ற உருவினுக்கும் நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் சேக்கிலார் தந்த விளக்கம் இங்கே அருணையை அருணை நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய தருகிற விளக்கம் சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் சமமாக கலந்திருப்பது தான் சிவலிங்கம் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய ஞான சக்தியாகிய அறிவாற்றலும் கிரியாசக்தி என்கிற செயலாற்றலும் சமமாக கலந்திருக்கிற அந்த வடிவம்தான் சதாசிவம் என்கிற சிவலிங்க திருமேனி இதுதான் அதுக்கான உண்மை பொருள் நிறைய பேர் நாங்கள் தான் உண்மை சொல்லணும் சொல்லி போட்டு வேறு வேறு வகையாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது ஏதாவது ஒரு சூழல் தெரிஞ்சிட்டா கூட தூக்கி போட்டு போட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் அதை தாண்டி வந்துடணும் நீங்கள் அதை படிச்சுட்டு என்னையான் இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு நினச்சி என்ன ஆகிடக்கூடாது அதிர்ச்சிக்குள்ளாகிடக்கூடாது ஏன்னா எழுதியிருக்கவங்க அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரி எழுதியிருப்பாங்க அதெல்லாம் படித்து போட்டு நீங்கள் சிரமப்பட வேண்டாம் படிக்கவும் வேண்டாம் நமக்கு இதுவே போதும் நமக்கு இதில் இருக்கிற உண்மை எதுவோ அதை விளங்கிட்டால் போதும் அதனால் சிவம் சக்தி இரண்டும் சமமாக இருக்கிற சிவங்க திருமேணி அதான் சொல்கிறார் எனவே பீடம் என்பது சக்தியாகவும் லிங்கம் என்பது சிவமாக இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் அறியவில்லை இதுதான் அவனுடைய அடிப்படை அதாவது நீங்கள் பொதுவாகவே நம்மளுக்கே பல முறை சொன்னது தான் ஒரு கோயிலில் திருமேனி அமைக்கும் பொழுது மையப்பகுதியில் அமைக்கப்பெறுவது சிவலிங்கம் மட்டும்தானுங்க நீங்கள் கருவறை அமைங்கிற அமைப்பை சதுர அமைப்பில் தான் பெரும்பாலும் அமைக்கிற விதி நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு ஆறுக்கு ஆறு எட்டுக்கு எட்டு பத்துக்கு பத்து எந்த கருவறையும் செவ்வக வடிவத்தில் அமைக்க மாட்டாங்க சதுர அமைப்பு தான் அது விதி அது தான் நாளுக்கு நா ஆறுக்கு ஆறு வைப்பாங்க எட்டுக்கு எட்டு வைக்கலாம் பத்துக்கு பத்து வைக்கலாம் அப்படி இந்த கணக்கில் தான் போகும் அதில் மையப்பகுதி எதுவோ அந்த இடத்துல தான் சிவலிங்கத்தினுடைய அந்த பானம் இருக்குது பாருங்கள் அதனுடைய கீழ்ப்பகுதி போய் அங்கே மையத்தில் முட்டும் இந்த ஆவுடை என்பது சேர்க்கப்படுவது இந்த ஆவுடையை தனியாக செஞ்சு சிவலிங்கத்தை தனியாக செய்வாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தினுடைய மண்ணை தொடுகிற இடத்துல நாற்கோணம் இருக்கும் கீழ்ப்பகுதியில் நாலு கோணமாக இருக்கும் அந்த ஆவுடையில் பொருந்துகிற இடம் பார்த்திங்கன்னா எட்டு கோணம் இருக்கும் ஆக நாற்கோணமும் எட்டு கோணம் அதுக்கு மேலே தான் பானம் மேலே இருக்கும் அந்த நாலும் எட்டு கண்ணுக்கு தெரியாது அது ஆவுடைக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அந்த பானத்தின் மொத்த வடிவத்தை கீழேருந்து எடுத்து பார்த்தா நம்ம அவ்வளவு தூரம் நம்ம இன்றைக்கி நம்ம சும்மா சாதாரணமே பண்ணி ஒரு நம்ம எண் வகை மருந்து சாத்தி அப்படியே வச்சிருவோம் நிறைய பழைய கால திருமேணி பார்த்திங்கன்னா ஆவுடை எவ்வளவோ அவ்வளவு கீழே இருக்குங்க அந்த பானம் ஏன் அந்த அந்த பானத்தில் தான் எட்டு எட்டு கோணமும் நாற்கோணம் நாற்கோணம் என்பது பிரம்ம பாகம் எட்டு கோணம் என்பது மாலுக்குரிய பாகம் அதை கடந்து நிற்பது சிவலிங்கம் நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேர் அங்கேயே இருக்கிறாங்கன்னு சொல்வது அதை குறிப்பில் உணர்த்துனாங்க நாற்கோணம் என்றும் எட்டு கோணம் என்றும் வைத்து அதற்கு மேலே அந்த பானம் மேலே இருக்கு அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் சிவலிங்கம் என்பது சிவமும் சக்தியுமாகிய வடிவம் என்பதை நாம் நினைவு கொள்ளுதல் வேணும் அதுக்கு தான் இந்த பாட்டை சொல்கிறார் அடுத்த பாட்டு சொல்கிறார் முதல்வனுடைய சிறப்பு இலக்கணம் சொல்கிறார் சிவன் அரு உருவும் அல்லன் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய பாடல்ல இந்த பாட்டு ஒன்று சிவன் அரு உருவும் அல்லன் சித்தினோடு அசித்தும் அல்லன் பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பன்னிடுவானும் அல்லன் தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே இவை பெற இயந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்வினானே இந்த பாட்டு இறைவனுடைய சொரூப இலக்கணம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுகிறது அவன் இறங்கி வரும்போது தான் இதெல்லாம் அவனுக்கு உண்டு தன் நிலையில் அவனுக்கு எதுவுமே இல்லை என்பதை சொல்லுகிற பாட்டு அப்படி உரை பாருங்க சிவபெருமான் உயிரின் பொருட்டு இத்தகைய பல அருள் வடிவம் கொள்ளினும் மேலே சொல்லப்பட்ட நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்று சொல்லப்பெறுகிற பல்வேறு வடிவங்கள் கொள்ளினும் அப்படின்னு பொருள் எனவே சிவபெருமான் உயிர்களின் பொருட்டு இத்தகைய பல அருள் வடிவம் கொள்ளினும் தன்னிலையில் யாரு நாம் வணங்குகிற இறைவன் யார் அப்படின்னு கேட்டால் தன்னிலையில் அதான் சொரூப நிலையின் பேர் வட சித்தாந்த சொல்ல சொல்லும்போது சொரூப இலக்கணம்னு சொல்லுவாங்க தடத்த இலக்கணம்னா இறங்கி வருவது சொரூபம் தடத்தம் அந்த சொல் இங்கே வந்து இறங்கி வருகிற நிலையில் அப்போ தன்னிலை என்பது அவங்க உண்மை இயல்பு தன்னிலையில் அரு உரு அரு உரு ஆகிய வடிவுடையன் அல்லன் ஏன்ன இப்போ தான் சொன்னீங்க அருவமாக இருக்கிறாரு உருவமாக இருக்கிறாரு அரு உருவமாக இருக்கிறாருன்னு லயம் போகம் அதிகாரம் நீங்கள் சொன்னீங்களே அது அவன் எல்லாம் கடந்தவன் நமக்காக இறங்கி வந்தபோது அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாக இறங்கி வந்தான் உண்மை இயல்பு என்ன இத்தனையும் கடந்தவன் அதுதான் நீங்கள் இறைவனை காணும்போது அது நமக்கு நினைவுக்கு வரணும் எவ்வளோ பெரிய தலைவன் தெரியுமா எல்லாம் கடந்தவன் கடந்தவன் நமக்காகத்தான் இறங்கி வந்திருக்கிறான் என்ற உணர்வு வந்துச்சுன்னா தான் வழிபாட்டின் அதனுடைய உணர்வு நமக்கு பிறப்பதற்கு அதுதான் துணை செய்யும் அப்போ இந்த தலைவன் எல்லாம் கடந்தவன் ஆக நமக்காக நமக்காகவே இங்கே வந்து இப்படி இறங்கி வந்திருக்கான் எவ்வளவு இறங்கி வந்திருக்கிறாரு அருவம்னா பிடிக்க மாட்டோம் உருவம்னாலும் பிடிச்சிருக்க மாட்டோம் உருவமாக வந்து காட்டி கொஞ்சம் பிடிச்சிருக்கிறோம் சரி நமக்கு எப்படி வந்திருக்கிறாரு வர சித்தி விநாயகர் அப்படின்னு பேரில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இங்கே வரசித்தி விநாயகர் என்ற பேரில் வந்து உட்கார்லன்னா நாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கு போகிறோமா என்ன இது இந்த இந்த பகுதியெல்லாம் லே அவுட் போடும்போதே இதையும் ஒரு பொதுவாக ஒரு பிளாட்டாக போட்டு விட்டு ஒரு காம்ப்ளஸ் கட்டி விட்டுருந்தாங்கன்னா நாம் எங்கே போய் உட்காந்து சிவஞான சித்தியார் படிக்க போகிறோம் ஏதோ பொது ஒன்று இடம் இருக்கட்டும் இந்த பகுதிக்கு ஒரு கோயில் இருக்கட்டும் அப்படின்னு கட்டி வரசித்தி அப்போ நீங்கள் சிவம் எங்கே எல்லாம் கடந்த பொருள் நமக்காக அருவமாகவும் நமக்கு புலப்படலை அருவுருவமாக வந்தார் புலப்படலை அடுத்து உருவமாக வந்தார் அந்த உருவத்திலையும் பல வடிவம் இருக்குது அதில் ஒரு வடிவம் விநாயகப் பெருமானாக வந்திருக்கிறார் இந்த விநாயகர் என்பது நாத தத்துவத்தின் வடிவம் என்பார்கள் சான்றோர்கள் விந்து தத்துவத்தின் தான் முருகப்பெருமான் ரெண்டுமே இங்கே வச்சுருக்கிறோம் விநாயகரம் இருக்கிறாரு முருகனும் இருக்கிறார் விந்து தத்துவின் வடிவம் முருகன் நாத தத்துவத்தின் வடிவம் விநாயகர் அந்த ரெண்டும் தனித்தனியாக சொல்லப்பெறும் பொழுது இது சான்றோர்கள் சொன்ன குறிப்பது அதனால் நமக்கு பிடிப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு விநாயகராக வந்தங்காட்டி தான் நாம் எல்லோரும் என்ன பண்ணோம் ரொம்ப எளிமையாக கோயிலுக்குள்ளே வந்தோம் ஒருவேளை சிவலிங்க வச்சிருந்து சிவபெருமான் இருந்துருந்தானா ஐயா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க ஐயோ அந்த கோயிலுக்கு நம்ம ஐயா போவான் அந்த சாமி நம்மளை சோதிச்சு போட்டு அவ்வளோதான் போ நம்மளை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அது அங்கேயே இருக்கட்டும் அந்த சாமி அப்படின்னா அங்கே இந்த பக்கமே வராமல் போயிருப்போம் அதனால் பார்த்தார் முதல்ல நம்ம இங்கே இவங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு இறைவன் பண்ணிருக்காருங்க விநாயகன் என்கிற பெயர் தாங்கி ரொம்ப எளிமையாக வந்து உட்காந்துருக்கிறார் இப்போ அவரை பிடிச்சிட்டோம் இவர் தான் இப்போ என்ன பண்ணார் ஐயா நான் யார் தெரியுமா ஐயா அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரங்க நான் உங்களுக்காக இப்படி விநாயகராக இருக்கிறேன் உண்மையிலேயே விநாயகர் என்ற வடிவம் அல்ல இதையும் கடந்து இதையும் கடந்து அப்படியே கொண்டு போய் எல்லாம் கடந்த பரம்பொருள் என்பதை உணர்த்துவது நீங்கள் தனித்து சன்னதியாக இருந்துச்சுன்னா அதுவே சிவம் நல்லா நினைவில் இது பேராசிரியர் வையாபுரி அவர்கள் விநாயகர் அகவல் என்கிற நூலில் எழுதியிருக்கிறார் ஒரு விநாயகப் பெருமானுடைய சன்னதி தனித்து இருக்கிறது மையத்தில் விநாயகர் இருந்தார்னா அதுவே சிவம் தான் அதனால தான் அவரை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியெலாம் வைக்கலாம் இடம் தருது ஏன் அது சிவம் என்பதனால் இதுவே சிவாலயத்தில் போங்க கன்னி மூடிகளை விநாயகர் வச்சுருப்பாங்க அங்கே இருப்பது பரிகா ப ப சுற்றி இருக்கக்கூடிய தெய்வம் அந்த விநாயகர் மூலவராக மாட்டார் ஏன் மூலவர் அங்கே சிவருமானே இருக்கிறாரே அப்போ இங்கே வைக்கிற மூலவர் யார் இங்கே இருக்கிற விநாயகரே மூலவர் அப்போ இந்த விநாயகரை சிவமாகவே பார்க்கலாம் அதுக்கு இடம் கொடுக்கறது விதி அதுவே கோயிலில் நிறுதி என்கின்ற அந்த நிறுதி மூலையில் வைக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் மூலவராக கருத முடியாது விநாயகரோட விநாயகர் என்பவர் இறைவனுடைய ஆணையில் கணங்களின் தலைவன் கணபதி என்னையா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா ஆம் இதெல்லாம் தான் அங்கே இருக்கிறது இது நீங்கள் நுட்பமாக நூலக படிக்கப்படி அறிந்து கொள்ளக்கூடிய நாம் இப்போவே தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இதுதான் உண்மை நிலை அப்போ தனி சன்னதியாக இருந்தால் விநாயகரை சிவமாகவே கருதலாம் அதுபோல் தான் முருகப்பெருமானுடைய சன்னதி தனித்திருக்குமானால் அது முருகப்பெருமான் அல்ல சிவம்தான் ஆனால் சுற்று தெய்வங்களாக இருந்தால் அது படிநிலையில் உணர்த்தப்படுகிற நிலை இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அதுக்காகது எனவே இங்கே வந்துடுவோம் ஆனால் சிவபெருமான் உயிரின் பொருட்டு இத்தகைய பல அருள் வடிவம் கொள்ளினும் தன்னிலையில் அறு ஒரு அறுவுரு ஆகிய வடிவு உடையன் அல்லன் அவனுக்கு அருவமும் கிடையாது அருவுருவும் கிடையாது ஏன் உருவமும் கிடையாது மூணுமே இல்லைங்க அவனுக்கு அப்போ இல் இருப்பது எதற்காக நமக்காக அவன் அவன் நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதனால் எந்த லாபமும் இல்லை எதுவுமே இல்லை எனவே எல்லாத்தையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு தான் மட்டுமா நின்றுடுவான் அதுதான் அவனுடைய சொரூப நிலை அவன் நம்பொருட்டு கீழே இறங்கி வரும்போது இத்தனையும் தாங்கி வருகிறான் அப்போ அவன் இறங்கி வருகிற நிலையில் தான் உருவம் அருவம் அருவுருவம் எல்லாமே உண்மையில் அவனுக்கு இவை எதுவுமே அவனுக்கு இல்லை அதுதான் சொல்கிறார் எனவே அதெல்லாம் அவனுக்கு இல்லைன்னார் அடுத்து பாருங்கள் சக்தி வடிவனாய் நிற்கும் படைப்பு அதான் சொல்கிறார் எனவே அறிவுடையதாகிய சக்தி வடிவம் அறிவற்றதாகிய அத்துவா வடிவம் உடையன் அல்லன் அப்படியே அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சித்தினோடு அசித்தும் அல்லன் முதல் வரி சிவம் அரு உரு அல்லன் அப்படின்னா அருவம் இல்லாதவன் உருவம் இல்லாதவன் அரு உரு இல்லாதவன் அதுக்கப்புறம் சித்தினோடு அசித்து இங்கே சித்து என்பது சக்தி வடிவம் சிவம் அறிவுடதாகிய சக்தி வடிவமும் அசித்து என்பது அத்துவான்னு பேர் அது என்னையா அத்துவா